வெல்கம் டு உலாலி ஸ்பெஷல் லக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல கோதுமை மாவு 2 கப், தேவையான அளவு உப்பு போட்டு, அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி பூசி விட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் இதை மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 5 ஆனியன் யூஸ் பண்ணேன். இதை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சோம் இல்லையா, அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாயில் பண்ணோடனே இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நான் வந்து மாவை வந்து கோதுமை மாவில் டிப் பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டனாக பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணோன்னே இதை வந்து டபுளாக மடித்து இதையும் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம். சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே எவ்வளோ ஸ்டஃப் இதை வைக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் வச்சு இதை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து லைட்டாக பட்டரோ இல்லைன்னா கீ எது வேணாலும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா ஒட்டணும், அதுக்காக தான் நம்ம நடுவில் வந்து பட்டர் இல்லைன்னா எதுனா ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து கீ தான் ஆட் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா மடித்து விடுங்க. ஏன்னா சைடெல்லாம் ஓட்டையாக இருந்ததுன்னா நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடும் எண்ணெயில் போடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ மீதி நம்ம சைடில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லைன் லைனாக மேலே மேலே அடுக்கி வச்சு இதையும் நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சு இதை வந்து ரெண்டாக நல்லா மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோக்கை வச்சு சைடெல்லாம் நல்லா மூடிடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்ச பப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பின்னாடி சைடு நல்லா வெந்திருக்கு. இது வந்து ப்ரௌனிஷ் கலரில் ஆனாலே போதும்.
பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளோட பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.